disaster for one is disaster for everyone it means written or sentence irukku or poem la okay va so in the sentence la enna word repeat a irukku paathina disaster endra word ore line la vandu paathina rendu edathula vandu repeat a irukku so idhu mari ore word rendu edathulayo illa rendukku mele vandu repeat a irundhuchuna adha vandu repetition solluvom so avala repetition endra simple or word thirumba thirumba vandu same word repeat a irundha nam repetition solluvom or time mudichu so next slide paathina anaphora so next type பாத்தீங்க வந்து அனபோரா அனபோரான்றது ஒண்ணு இல்ல word begins with the same word so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் i have அப்படினு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே just like போயிட்டு இருக்கு so அந்த லைன் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் லைன் பாத்தீங்க நெக்ஸ்ட் லைன் வந்து சேம் i have அப்படினு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் லைன் அப்புறம் வேற வேற வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த லைன் போயிட்டு இருக்கு so in the lines la pathina rendu line me start pannadhu pathina i have ipdi solitte rendu line pathina ore same word la start aagudhu so words vandu vebbara edathula start aachina adu vandu repetition solluvom words vandu starting la mattum ore mari same adutha line la ore mari start aachina adu vandu anaphora nu solluvom simple words vandu first ore mari vandha nam direct anaphora appdi solittu poduvom next vandu alliteration so அலிட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க சோ அலிட்ரேஷன் ஒண்ணு இல்ல அலிட்ரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்பரிங் வேர்ட்ஸ்ல ரெண்டு இல்லனா அதுக்கு மேல இருக்க வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனன்ஸ் சவுண்ட் கான்சோனன்ஸ் வேர்ட்ல இருந்துச்சுனா அத வந்து அலிட்ரேஷன் சொல்லி சொல்லுவோம் சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட உங்களுக்கு ஈஸியா புரியும் பி நாட் லைக் டம் and driven so in the sentence la pathina dumb driven in the rendu word lime d in start a irukku indha maadhiri neighborhood words pathina oru word la irukra first letter adhe word adhe letter la vandu thirumbavum repeat a irundhuchuna adha vandu alliteration solluvom and the word vandu it should be consonant word a irukku so consonant letter a irukku consonant letter indradhu onnum illa alphabet 26 ல வந்து a i o u vowels னு சொல்றோம் அந்த vowels இல்லாம இருக்க மற்ற words தான் வந்து பாத்தீங்கன்னா consonants words so அந்த consonants letterல ஏதாச்சும் ஒரு letter இந்த மாதிரி வந்து வெவ்வேறு word ல வந்து ஒரே letterல ஸ்டார்ட் ஆயிருந்தா அது வந்து alliteration சொல்லி சொல்லுவோம் so alliteration கடுத்து பாத்தீங்கன்னா allusion so allusion allusionன்றது ஒரு allusionன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு poem இதுக்கு முன்னாடி நடந்த லிட்டரரி சோர்ஸ்ல இருந்தோ ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் ஈவென்ட்ல இருந்தோ இந்த மாதிரி ஓல்ட் ஈவென்ட்ஸ் நடந்த முன்னாடி ஒரு வர்க்ல இருந்து எடுத்த லைனை ரெஃபர் பண்ணி இப்ப ஒரு போயம்ல யூஸ் பண்ணி சொல்றத வந்து பார்த்தோம்னா அலுசன் அப்படி சொல்லி சொல்வோம் சோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து ஒரு போயம்ல வந்து ஒரு போயம் என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா பைபிள் ஜெனிசிஸ் சோ பைபிள் 3:19 அப்படி சொல்லி யூஸ் பண்ணிருப்பாரு பைபிள் 3:19 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பாரு அது ஒண்ணும் இல்லங்க பைபிள்ல 3:18 அப்படின்ற இடத்துல இருந்துட்டு இந்த லைன் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரிதான் ஒரு ரொம்ப ஒரு சிறப்புமிக்க ஒரு லிட்டரரி ஒர்க்ல இருந்துட்டு ஒரு பாசிட்டிவ்ல இருந்துட்டு எடுத்துட்டு இப்ப அந்த லைனை யூஸ் பண்ணும் போது வந்துட்டு அதை நம்ம ரெஃபர் பண்ணி சொல்றோம் பாத்தீங்களா இதுதான் அலுஷன் வேற ஒண்ணும் இல்லை சோ அலுஷன் கடந்து பாத்தீங்கன்னா சிமிலி சிமிலின்றது இது ரொம்ப ஈஸி சிமிலி வந்து ஷார்ட்கட்டே பாத்தீங்கன்னா as லைக் சோ இப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஷார்ட்கட் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் as லைக் சோ இத பார்த்தாலே சிமிலி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒண்ணு இல்லங்க சிமிலின்றது என்னன்னா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்றதுங்க லைக் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றோம் as அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட வந்து நம்ம கம்பேர் பண்றோம்ல அப்படி கம்பேர் பண்றது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சிமிலின்ற மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்க வந்து கம்பேர் பண்ணிருக்காங்களா தெரியலனா கூட அந்த லைன் வந்து நீங்க as like இப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைகள் நீங்க சோ இதெல்லாம் நீங்க பார்த்தாலே வந்து டைரக்டா நீங்க வந்து இது சிமிலி தான் அப்படி சொல்லிட்டு சிமிலி மார்க் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போறேன் இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு சோ இ ஃபார் லைக் தி லைன் இ ஃபார் லைக் எ லைன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன ஷார்ட்கட் படி பாத்தீங்கன்னா லைக் வந்துட்டு வந்திருக்கீங்களா சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா அவன் வந்து சிங்கம் மாதிரி சண்டை போட்டான் அப்படின்னு சொல்றாங்க சோ அவன் வந்து சிங்கத்தோட கம்பேர் பண்ணிருக்காங்க
இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது லைக் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, சோ அதை தான் வந்து நம்ம சிம்பிளியும் சொல்லுவோம். டைரக்டா லைக் பார்த்தா நம்ம சிம்பிளி வந்துட்டு போடலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா. சோ மெட்டாஃபர் ஒண்ணு இல்லைங்க, மெட்டாஃபர் வந்துட்டு இம்ப்ளைட் சிம்பிளியும் சொல்லுவாங்க. மெட்டாஃபர் சிம்பிளியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சிம்பிளில வந்துட்டு இவன் சிங்கம் மாதிரி சண்டை போட்டான் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றத நம்ம சிம்பிளியும் சொல்லுவோம். இவன் சிங்கமாவே சண்டை போட்டான் அப்படின்னு சொல்றது வந்துட்டு மெட்டாஃபர் சொல்லுவோம். ஒரு விஷயத்த இது அது போல அப்படின்னு கம்பேர் பண்ணிச்சுன்னா அது சிம்பிளி. அது போல அப்படின்னு கம்பேர் பண்ணாம டைரக்டா இவன் அது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவன் அதோட ஒப்பிட்டு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாஃபர்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள்லயே இந்த இதுல போகலாம். இங்க பாருங்க, ஹி வாஸ் எ லயன் இன் தி பேட்டில். சோ ஒரே எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறேன் ரெண்டுத்துக்கும். இந்த இடத்துல வந்து அவன் சிங்கம் மாதிரி சண்டை போட்டான்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கா, லயன் இன் தி பேட்டில், சண்டையில வந்து அவன் சிங்கம் மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் டேரக்டா நான் சிங்கம்னே சொல்றான். இந்த மாதிரி வந்து டேரக்டா ஒரு ஆள் அப்படியே டேரக்டா ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி இவன் தான் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாஃபர். லைக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணியிருந்தா சிமிலி. இவ்வளவு சிமிலிக்கு மெட்டாஃபருக்கு இருக்க டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயத்தை உயிர் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு லிவிங் பீயிங், ஹியூமன் பீயிங் பண்ற சில பண்புகளை, இவங்களோட கேரக்டர், உயிர் இல்லாத விஷயம் அது பண்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஒப்பிட்டு சொல்றது வந்து பார்த்தோம்னா பர்சனிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டா இன்னும் நல்லா புரியும். தி வேர்ல்ட் இஸ் ஹாப்பி. சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்துட்டு வேர்ல்ட் இஸ் ஹாப்பி சொல்லிருக்கோம். ஹாப்பின்னு சொல்றது பார்த்தோம்னா ஒரு லிவிங் பீயிங்ஸோட ஒரு கேரக்டர், ஹாப்பி சந்தோஷமா இருக்குது, உலகம் வந்துட்டு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம லிவிங் திங்ஸோட இருக்கிறது வந்து அதனால நம்ம இந்த மாதிரி சொல்றது வந்துட்டு என்னன்னா பர்சனிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். உயிரோட ஒரு பொருளோட கேரக்டர்ஸ், ஒரு உயிர் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு பொருளுக்கு இந்த கேரக்டர் நம்ம சொல்றது தான் பர்சனிஃபிகேஷன். சிம்பிள். சோ பர்சனிஃபிகேஷன்ங்கிறது அபாஸ்ட்ரஃபி. அபாஸ்ட்ரஃபி வந்து அபாஸ்ட்ரஃபி வந்து பர்சனிஃபிகேஷன் தாங்க, ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Special form of personification.